வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள குப்பை பிரிக்கும் குடோனில் ஒரு மாதமாக அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபியிடம் கேட்கலாம். கோபி, முழுமையான விவரங்கள். வணக்கம் ரஞ்சினி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது. அதில் 25 மாணவர்கள் இருக்கும் நிலையில் 10 மாணவர்கள் மட்டுமே இன்று அதில் வருகின்றனர். அந்த கட்டிடமானது ஏற்கனவே பழைய அங்கன்வாடி மையம் பழுதடைந்து இருந்ததால் வேறு தனியார் கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தன. அந்த தனியார் கட்டிடமும் வந்து பழுதடைந்து மழை காலங்களில் தண்ணீர் வருவதால் அந்த கட்டிடத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த பகுதியில் வந்து சந்தப்பேட்டை பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்படுவதற்கான எந்த ஒரு கட்டிடமும் இல்லாததால் ஏற்கனவே யானைக்கால் நோய்கள் பார்க்கப்பட்டு வந்த மையம் காலி செய்யப்பட்டிருந்து அந்த கட்டிடத்தில் குடியாத்தம் நகராட்சி சார்பாக குப்பை பிரிக்கும் குடோனாக செயல்பட்டு வந்தன. இந்த அங்கன்வாடி மையம் எங்கும் கட்டிடம் செயல்படுவதற்கு இல்லாததால் தற்காலிகமாக ஒரு மாதம் காலமாக அந்த குப்பை பிரிக்கும் குடோனில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. காயத்ரி, இது சம்பந்தமாக நகராட்சி சார்பாக விரைவில் வந்து கட்டிடம் மாற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபி.